ஒரு தம்பி காலில் கேட்டான், திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு. அது எப்படி விளக்கம் சொல்றதுன்னு தெரில, ஆனால் விளக்கம் சொல்றதுக்கான ஒரே ஒரு இடம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் தான். அது குறிப்பாக இந்த சாத்தாங்குளம் ஒன்றியம். சாத்தாங்குளம், பேய்க்குளம், கருங்குளம், தாதகுளம், அரசகுளம், வல்லகுளம், இழுப்புகுளம், சேரகுளம், பொட்டன்குளம், பொடியன்குளம் என்று கிட்டத்தட்ட இந்த சாத்தாங்குளத்தை சுற்றி மட்டும் கிட்டத்தட்ட பேய் குளத்தை சுற்றி 36 குளங்கள் உள்ள கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துக்கு பேருக்கு பின்னாடியும் குளம், பேய் குளம், இழுப்ப குளம், நான் பிறந்த ஊர் இழுப்ப குளம், சேர குளம், தாதங்குளம், அரச குளம், பேருக்கு பின்னாடி குளம் இருக்கு. ஆனா குளத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. இதுதான் திராவிட மாடல். குளத்தை சுத்தி மரம் இருக்கணும், மரம் இருந்திருக்கணும், இல்ல குளத்துக்குள்ள தண்ணி இருந்திருக்கணும், இல்ல 70 ஆண்டுகள் ஆட்சி திமுக உருவாகி 50 ஆண்டுகள் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்து 6வது முறை திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்ப சொல்றாங்க, நாங்கள் தமிழ்நாட்டின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வோம். நீங்க புடுங்கினது போதும், ஓரமா போங்க, போதும். என் அன்பிற்குரிய மக்களை, 2016 நாம் தமக்கு தேர்தல் செயல்பாட்டு வரைவை வெளியிட்டோம். எங்கள் செயல்பாட்டு வரைவின் அடிப்படையில் பல கோடி பணி திட்டத்தை உருவாக்கணும். ஏன் பல கோடி பணி திட்டம்? நம்முடைய குளக்கரை சுத்தி நம்முடைய தாத்தாமார்கள், நம்முடைய பாட்டன்மார்கள் பனை மரங்களை நட்டார்கள். ஏன் பனை நட்டா? வெட்டி பைய கடையில நாடகமாரி வந்து பனை ஏறி புழைக்கிற நடல, பதனி குடிக்க நடல, கல் குடிக்க நடல, கருப்பட்டி எடுக்க நடல, அதுக்கும் மட்டும் நடல. பனை என்பது கற்பக விருட்சம், மற்ற எல்லா மரங்களுக்கும் சல்லிவேர், ஆணிவேர். பனைக்கு வந்து சல்லிவேரை கொண்டது. அந்த சல்லிவேர் என்பது எப்படி பிடிச்சுக்கோ, அப்படி கெட்டியா நிலத்தை பிடித்துக் கொள்ளும். 1000 அடிக்கு கீழே, பூமிக்கு கீழே போய் தண்ணீரை செலுத்தும், தண்ணீரை உறிஞ்சாது. வெயில் மழைக்காலங்களில் தண்ணீரை உயிர்ந்து கொண்டு வெயில் காலம் வருவது அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக அது கொடுக்கும். எப்படி தாகம் எடுத்த உடம்புலிருந்து தமக்கு இயற்கையாகவே குளுக்கோஸ் உருவாகிறதோ, அப்படி மண்ணுக்கு குளுக்கோஸை தண்ணீரை கொடுக்கக்கூடிய மரம் பனை மரம். 1920 பாரதி பாடுவது 30 கோடி முகமுடியால் என்று பாரதி பாடிய பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் 10 கோடி பனை மரம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பனை மரம் 5 கோடி. 1920 10 கோடி இருந்தது, 2023 100 கோடி பனை மரம் இருந்திருக்கணும். இல்ல, என்னாச்சு? வெட்டி வெட்டி செங்க சூளைக்கு வித்துட்டோம். பனையில மட்டும் 34 பனை, ஆண் பனை, பெண் பனை, கூந்த பனை, தாலி பனை, குமுதி பனை, சாற்று பனை, சீவப்பனை, ஈழம்பனை, திப்புளி பனை, உடலற்பனை, கிச்சிலி பனை, குடைப்பனை, கூரப்பனை, இடுக்கம்பனை, தாதப்பனை, காந்தப்பனை, குண்டு பனை, அலாம்பனை, ஈரப்பனை, சீனப்பனை, திப்புளி பனை என்று நிலப்பனை, வாழப்பனை, சனப்பனை, அழகுப்பனை என்று 34 பனை மரங்கள் இருந்தது. இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்காது கேக்குறேன். ஏன் இல்ல? கல்லுக்கு தடை, பதனி இறக்கணும் ஃபைனு. ஆனா டாஸ்மாக சரக்கு ஓடலாம். தாமரபரணி தண்ணி ஓடலையா பிரச்சனை இல்ல, காவிரியில தண்ணி ஓடலையா பிரச்சனை இல்ல, வைகையில தண்ணி இல்லையா பிரச்சனை இல்ல, பாலாத்துல தண்ணி இல்லையா பிரச்சனை இல்ல, டாஸ்மாக் தண்ணி வரலையா பிரச்சனை. அந்த தண்ணி வரல கலவரம் ஆயிரும். ஐயோ, 10 ரூபா பாலாஜிக்கு கோபம் வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும், வந்துடும். ஒரு குளத்துல கூட தண்ணீரை வைக்க முடியாத யார் காரணம்? மாறி மாறி ஓட்டு போட்டிக்கல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். 2014 ஆண்டு மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதே தொகுதிக்கு ஓட்டு கட்டு வந்தாங்க. நான் சின்ன பிள்ளை, ஜெயலலிதா பாக்குறதுக்கு ஓடி போனோம் அப்படியே ஆன்னு பாத்துக்கிட்டு, ஐயே என்ன கலர் அப்படின்னு ஓடி போனோம். எங்க அப்பாட்ட கூட கேட்டேன், ஏங்க எப்ப அதிமுக தொடர்ச்சி ஓட்டு, உனக்கு என்ன தெரியும் லூசு பேல, அந்த அம்மா என்ன கலரு அப்படின்னு போனாரு. நாங்களும் போனோம். இந்த சாத்தான் குளத்தில் இருந்து மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், நான் சாத்தான் குளத்தை நீலமேக வர்ணத்தை வெற்றி பெற வைத்தால் சாத்தான் குளத்தை தேவன் குளமாக மாற்றுவேன் என்று சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு தேவன் குளமாக மாறி இருக்கிறதா? சாத்தான் குளம் என்ன இருக்கு? பேய்க்குளம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு இல்ல. விவசாயத்தை நம்பி இருக்கிற இந்த பகுதியில விவசாயம் செத்து போச்சு. அதான் எங்களுடைய மரியாதைக்குரிய மண்டல செயலர் மரியாதை அண்ணன் ராஜசேகரன் சொன்னாங்க, தாமரை பரணியில 128 கிலோமீட்டர் ஓடுதுங்க தாமிரபரணி, பாபநாசம் தொடங்கி இங்கே பழைய காயல் வரைக்கும் 128 கிலோமீட்டர் ஓடுது. எத்தனை தடுப்பணைய கருணாநிதியும் இந்த ஜெயலலிதாவும் இந்த ஸ்டாலினும் இந்த எடப்பாடியும் கட்டினார்கள். கடைசியா கட்டப்பட்ட தடுப்பணை 1869 வெள்ளக்கார சிறுவகுண்டத்தில் கட்டின, மொத்தம் 8 தடுப்பணை, ஒண்ணு கூட கருணாநிதி கட்டல. எங்க பாட்டை, எங்க தாத்த சிலையாக நிக்கிற எங்களுடைய கர்ம வீரன் கிங் மேக்கர், எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் கட்டுவார் மணிமுத்தாறுல.
காமராஜ தாத்த அணைய கட்டினாரு, கருணாநிதிங்கிற தாத்த பல குலைய கட்டினாரு, அவ்வளவுதான் நாடு நாசமா போச்சு. கேட்டா இதான் திராவிட மாடல்.